Good morning students, now we are going to biozoology class, 8th chapter, excretion. Previous class we are discussing about structure of human kidney. Now this class we are discussing about structure of a nephron. Structure of a nephron. Paadam 8, kalivu neekam. Idharku munnar ulla vagupil naam மனிதனின் சிறுநீரகத்தின் அமைப்பு என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நெப்ரான்களின் அமைப்பு என்பதை பார்ப்போம். நெப்ரானின் அமைப்பு என்பதை பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ நெப்ரான். நெப்ரானின் அமைப்பு. வாட் இஸ் மென் பை நெப்ரான்? த நெப்ரான் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னிஸ். நெப்ரான் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. அதாவது நெப்ரான்கள் என்பது சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும். சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு நெப்ரான்கள் எனப்படுகின்றன. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். த நெப்ரான் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு நெப்ரான்கள் எனப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். தென் வேர் இஸ் சிச்சுவேட் த நெப்ரான்? த நெப்ரான் இஸ் சிச்சுவேட்டட் இன் த இன்சைட் ஆஃப் த கிட்னி பிட்வீன் த கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. த மில்லியன்ஸ் ஆஃப் த நெப்ரான்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன்சைட் ஆஃப் த கிட்னி பிட்வீன் த கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. அதாவது ஒரு மில்லியன் எண்ணிக்கை கொண்ட நெப்ரான்கள் சிறுநீரகத்தின் உட்புறம் கார்டெக்ஸுக்கும் மெடுலாவுக்கும் இடையில் காணப்படுகிறது. கார்டெக்ஸுக்கும் மெடுலாவுக்கும் இடையில் காணப்படுகிறது. த ஈச் கிட்னி ஹாவ் நியர்லி மில்லியன்ஸ். த காம்ப்ளெக்ஸ் டியூப்லா ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் நெப்ரான். அதாவது ஒவ்வொரு சிறுநீரகமும் சிக்கலான குழல்களை கொண்ட 1 மில்லியன் நெப்ரான்களால் ஆனது. 1 மில்லியன் நெப்ரான்களால் ஆனது. த ஈச் நெப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃபில்டரிங் கேப்சூல் கால்ட் ரீனல் கேப்சூல் ஆர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த மல்பீஜியன் பாடி அண்டு ரீனல் டிபியூல்ஸ் ஹேவிங் திஸ் தி 2 பார்ட்ஸ். த நெப்ரான் மேஜர்லி ஹேவிங் திஸ் தி 2 பார்ட்ஸ். நெப்ரான்ஸ் மேஜர்லி ஹாவ் த 2 பார்ட்ஸ். ஒன் இஸ் ஹேவிங் திஸ் த ஃபில்டரிங் கேப்சூல் is called as the renal renal corpuscles is also known as the Malpighian body. Another one is the renal tubule. So the each nephron majorly have the 2 parts. Majorly have the 2 parts. அதாவது ஒவ்வொரு நெப்ரான்களின் 2 பெரும்பகுதி காணப்படுகிறது. அவை 1 வடிகட்டும் பகுதியான renal corpuscles அல்லது மல்பீஜியன் உறுப்பு என்றும் மற்றொன்று சிறுநீரக நுண்குழல் என்றும் ஆகிய 2 பெரும்பகுதிகள் காணப்படுகின்றன. 2 பெரும்பகுதிகள் காணப்படுகின்றன. தென் எகைன் இன் திஸ் தி நெப்ரான் ஹாவ் திஸ் தி 5 இண்டிவிஜுவல் பார்ட்ஸ். 5 இண்டிவிஜுவல் பார்ட்ஸ். அதாவது இந்த நெப்ரான்கள் மீண்டும் 5 தனித்த உறுப்புகளாக காணப்படுகின்றன. 5 தனித்த உறுப்புகளாக காணப்படுகின்றன. வாட் ஆர் தே? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹேவிங் திஸ் தி வென் கிளாமுரலஸ் அண்ட் பௌமன் கேப்சூல். இட்ஸ் த கன்சிஸ்ட் ஆஃப் திஸ் தி மல்பீஜியன் கேப்சூல். மல்பீஜியன் கேப்சூல் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். கிளாமுரலஸ் அண்டு Bowman capsule consists of a Malpighian capsule. This is the first one. Then second one is known as the proximal convoluted tubule. Then third is known as the Henle loop. Then fourth one is known as the distal convoluted tubule. Then fifth one is known as the collecting duct. So the nephron having this the individually having this the 5 parts. Individually having this the 5 parts. அதாவது நெப்ரான்கள் 5 தனித்த பகுதிகளை காணப்படுகின்றன. 1
கிளாமர்லஸ் மற்றும் பௌமன் கிண்ணம் இரண்டும் சேர்ந்து மல்பீஜியன் உறுப்பாகவும் ஒன்று. இரண்டாவதாக அண்மை சுருண்ட குழல். மூன்றாவதாக ஹெல்லின் வளைவு. நான்கு செய்மை சுருள் நுண்குழல், செய்மை சுருள் நுண்குழல். ஐந்து சேகரிப்பு நாளம் என்று ஐந்து தனித்த பகுதிகளை காணப்படுகின்றன. ஐந்து தனித்த பகுதிகள் காணப்படுகின்றன. Then the renal tubules, the open into this, they are longer tubules called as they are collecting duct. Collecting duct. அதாவது சிறுநீரக நுண்குழல் சேகரிப்பு நாளம் நீண்ட குழலில் திறக்கிறது. நீண்ட குழலில் திறக்கிறது. அது சிறுநீரக நுண்குழல் சேகரிப்பு நாளம் என்னும் நீண்ட குழலில் திறக்கிறது. The renal tubule begins with a double walled cup shaped structure is called as the Bowman's capsule. Bowman's capsule. The renal tubules begin with a double walled cup shaped structure is known as the Bowman capsule. அதாவது சிறுநீரக நுண்குழல் இரட்டை சோருடைய கிண்ண வடிவ அமைப்பான பௌமானின் கிண்ணம் என்னும் அமைப்பில் தொடங்குகிறது. பௌமான் கிண்ணம் என்னும் அமைப்பில் தொடங்குகிறது. விச் என்க்ளோஸ் தி பால் ஆஃப் கேப்லரிஸ் தட் டெலிவர்ஸ் தி ஃப்ளூயிட் டு த டிபியூல்ஸ் கால்ட் அஸ் த கிளாமர்லஸ். தட் இஸ் கால்ட் அஸ் த கிளாமர்லஸ். பௌமான் கிண்ணத்தினுள் இரத்த நுண்ணாளங்களால் ஆன கிளாமர்லஸ் காணப்படுகிறது. பௌமான் கிண்ணத்தினுள் இரத்த நுண்ணாளங்களால் ஆன கிளாமர்லஸ் காணப்படுகிறது. ஸோ போத் பௌமான் கேப்சூல் அண்ட் கிளாமர்லஸ் இஸ் நவுன் அஸ் திய மல்பீஜியன் கேப்சூல். மல்பீஜியன் கேப்சூல். திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் நெப்ரான். அதாவது பௌமான் கிண்ணமும் கிளாமர்லஸும் இரண்டும் சேர்ந்த பகுதி மல்பீஜியன் உறுப்பு எனப்படுகிறது. இது நெப்ரானினுடைய முதல் பகுதி ஆகும். Then, the Bowman capsule and the glomerulus together constitutes known as the renal capsule. Renal capsule. அதாவது சிறுநீரக நுண்குழல் வடிகட்டி திரவ அதாவது பௌமான் கிண்ணம் மற்றும் கிளாமர்லஸ் ஆகியவை சேர்ந்த அமைப்பே ரீனல் கார்பசல்ஸ் அதாவது மல்பீஜியன் உறுப்பு எனப்படுகிறது. மல்பீஜியன் உறுப்பு. ரீனல் கார்பசல்ஸ். வாட் இஸ் மன் பை ரீனல் கார்பசல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் கம் டு த ஒன் மார்க் டூ மார்க் கொஸ்டின். ரீனல் கார்பசல்ஸ் த வென் த கம் த பௌமான் கேப்சூல் அண்ட் கிளாமர்லஸ் டுகெதர் கன்சிஸ் இஸ் நவுன் அஸ் திய ரீனல் கார்பசல்ஸ் இஸ் நவுன் அஸ் திய மல்பீஜியன் பாடி. மல்பீஜியன் பாடி இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த மல்பீஜியன் பாடி. திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் நெப்ரான். அதாவது பௌமான் கிண்ணம் மற்றும் கிளாமர்லஸ் ஆகியவை சேர்ந்த அமைப்பே ரீனல் கார்பசல்ஸ். த ரீனல் கார்பசல்ஸ் என்பது மல்பீஜியன் உறுப்பு ஆகும். டூ மார்க் கொஸ்டின். இது நெப்ரானினுடைய முதல் பகுதி. த ஃபஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் நெப்ரான். தென் த எண்டோதீலியம் ஆஃப் த கிளாமர்லஸ் ஹாஸ் மெனி போர்ஸ் ஃபெனஸ்ட்ரி. த எண்டோதீலியம் ஆஃப் கிளாமர்லஸ் has many pores. That is called as the fenestrae. What is meant by fenestrae? The endothelium of glomerulus has many pores. That is called as the fenestrae. அதாவது கிளாமர்லஸில் உள்ள எண்டோத்திலிய திசுவில் நிறைய நுண்துளைகள் காணப்படுகின்றன. இந்த நுண்துளைகள் அதாவது ஃபெனஸ்ட்ரே என்று அழைக்கப்படுகிற இந்த நுண்துளைகளுக்கு ஃபெனஸ்ட்ரே நுண்துளைகள் அதாவது ஃபெனஸ்ட்ரே எனப்படுகின்றன. த எக்ஸ்டர்னல் The external parietal layer of the Bowman capsule is made up of simple squamous epithelium. Since the external parietal layers of the Bowman capsule is made up of simple squamous epithelium. Simple squamous epithelium. அதே போன்று கிளாமர்லஸின் புற அடுக்கு எளிமையான தட்டை செல்களால் ஆக்கப்பட்ட பெரைட்டல் அடுக்காகும்.
தட்டை செல்களால் ஆக்கப்பட்ட பெரைட்டல் செல்களாகும். த எக்ஸ்டர்னல் பெரைட்டல் லேயர், த எக்ஸ்டர்னல் பெரைட்டல் லேயர் ஆஃப் த பௌமன் கேப்சூல் இஸ் மேட் அப் ஆஃப் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் கிளாமர்லஸின் புற அடுக்கு எளிமையான தட்டை செல்களால் ஆக்கப்பட்ட பெரைட்டல் அடுக்காகும். அட் த சேம் வே அண்ட் த விசரல் லேயர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ் கால்டு போடோசைட்ஸ். வாட் இஸ் மன் பை போடோசைட்ஸ்? இட்ஸ் டூ மார் கொஸ்டின்ஸ். அண்ட் த விசரல் லேயர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ் கால்டஸ் த போடோசைட்ஸ். உள்ளடுக்கு போடோசைட்டுகள் என்னும் எபிதீலியல் செல்களால் ஆனது. உள்ளடுக்குகள் போடோசைட்டுகள் என்னும் எபிதீலியல் செல்களால் ஆனது. The external layer of this, the Bowman capsule, is made up of a simple squamous epithelium. அதாவது கிளாமருலஸினுடைய புற அடுக்கு எளிமையான தட்டை செல்களால் ஆக்கப்பட்ட பெரைட்டல் அடுக்காகும். பெரைட்டல் அடுக்காகும். And the visceral layer is made up of epithelial cells called as the podocytes. And the visceral layers is made up of epithelial cells called as the podocytes. அதே ஒரு உள்ளடுக்கு போடோசைட்டுகள் என்னும் எபிதீலியல் செல்களால் ஆனது. போடோசைட்டுகள் எனப்படும் எபிதீலியல் செல்களால் ஆனது. Then the podocytes, they end in the food process, which they cling to the basement membrane of the glomerulus. Basement membrane of the glomerulus. The podocytes, the podocytes end in food process, which they cling to the basement membrane of the glomerulus. அதாவது போடோசைட்டுகள் பாத வடிவ நீட்சிகளில் முடிவடைகின்றன. பாத வடிவ நீட்சிகளில் முடிவடைகின்றன. The opening between this the food process are called as the filtration slits. What is meant by filtration slits? Another one of the two mark question. இந்த நீட்சிகளுக்கு இடையே உள்ள திறப்புகளுக்கு வடிப்பிளவுகள் என்று பெயர். Filtration slits. வடிப்பிளவுகள் என்று பெயர். த ஓப்பனிங் பிட்வீன் தய ஃபுட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தய ஃபில்ட்ரிங் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ். இந்த நீட்சிகளுக்கு இடையே உள்ள திறப்புகளுக்கு வடிப்பிளவுகள் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் என்று பெயர். டூ மார்க் கொஸ்டின். Now come to this their diagram. The structure of nephron. The nephron is the inside of this the kidney between the cortex and the medulla. அதாவது nephron, இது nephronனுடைய அமைப்பு. நெப்ரான் என்பது சிறுநீரகத்தினுள் கார்டெக்ஸுக்கும் மிடுலாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது. த நெப்ரான்ஸ் இஸ் மேஜர்லி ஹாவ் திஸ் த டூ பார்ட்ஸ். நெப்ரான் இரண்டு பெரும்பகுதிகளை கொண்டுள்ளது. த ஒன் இஸ் ஹேவிங் திஸ் தி ரீனல் கார்பசல்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹேவிங் திஸ் தி ரீனல் கார்பசல்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த மல்பீஜியன் பாடி. திஸ் இஸ் த ரீனல் கார்பசல்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த மல்பீஜியன் பாடி. ஒன்று ரீனல் கார்பசல்ஸ் அல்லது மல்பீஜியன் உறுப்பு எனப்படுகிறது. மற்றொன்று தன் செகண்ட் ஒன் இஸ் நவுன் அஸ் த ரீனல் டிபியூல்ஸ். திஸ் ஆர் ஆல் த ரீனல் டிபியூல்ஸ். திஸ் ஆர் ஆல் த ரீனல் டிபியூல்ஸ். செகண்ட் ஒன் இஸ் த ரீனல் டிபியூல்ஸ். அதாவது சிறுநீரக நுண்குழல் என்ற இரண்டு பெரும் பகுதிகளை கொண்டுள்ளது. Then the nephrons again having this the five individual parts. அது நெப்ரான் மீண்டும் வந்து ஐந்து தனித்த பகுதிகளை கொண்டு காணப்படுகிறது. வாட் ஆர் தே? த ஃபஸ்ட் ஒன் இஸ் தி
both glomerulus, this is the in, inside have the coiled blood tubules, that is called as the glomerulus. That is called as the glomerulus. Ratta nunnalangal, surunda ratta nunnalangal, glomerulus enapadigirathu. Then outside have the cup-like structure, that is called as the Bowman capsule. Velipuram oru kinna vadivil kaanapadigirathu, Bowman capsule. When the glomerulus and the Bowman capsule constitutes is known as the Malpighian capsule. அப்பொழுது கிளாமர்லஸும் மல்பி கிளாமர்லஸும் பௌமான் கிண்ணமும் இரண்டும் சேர்ந்து மல்பீஜின் உறுப்பு எனப்படுகிறது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் நெப்ரான், இது நெப்ரானின் முதல் பகுதி. தென் செகண்ட் ஒன் இஸ் இஸ் நவுன் அஸ் த ப்ராக்சிமல் கன்யூட்டட் டிபியூல், திஸ் இஸ் த ப்ராக்சிமல் கன்யூட்டட் டிபியூல், அண்மை சுருண்ட குழல். தென் தேர்ட் ஒன் இஸ் த லூப் ஆஃப் ஹென்லி, ஹெல்லேயின் வளைவு. Then fourth one is known as the distal conjunctival tubules. நான்காவதாக சேய்மை சுருண்ட குழல். Then fifth one is known as the collecting duct, சேகரிப்பு நாளம். These are all the five parts of the nephron. Five parts of the individual parts of nephron. அதாவது இது நெப்ரானினுடைய தனித்த ஐந்து பகுதிகள் ஆகும். Then additionally have this is the afferent atriole. உட் செல்லும் தமணி, திஸ் இஸ் த எஃப்ரண்ட் ஆட்ரியோல், வெளி செல்லும் தமணி. திஸ் த பௌமான் அந்த மேக்குலே டென்ஸ், மேக்குலே டென்ஸ், மேக்குலா டென்ஸா. இது கிரானுலார் செல்ஸ், அதாவது துகள் செல்கள். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான், இவை நெப்ரானின் அமைப்பு எனப்படுகிறது. நவ் கம் டு திஸ் த டாபிக். The renal tubule consists of the further to form the proximal conjunctival tubule PCT followed by the U-shaped Henle loop. U-shaped Henle loop. அதாவது சிறுநீரக நுண்குழல் பௌமானின் கிண்ணத்திற்கு பிறகு அண்மை சுருண்ட குழலாகவும் PCT. Renal tubule continues. Renal tubules continues further to form the proximal conjunctival tubules. Proximal conjunctival tubules PCT. சிறுநீரக நுண்குழல் பௌமானின் கிண்ணத்திற்கு பிறகு அண்மை சுருள் குழலாகவும் PCT. The followed by a U-shaped loop of Henle loop that has a thin descending and a thick ascending limb. அதன் பிறகு கொண்டை ஊசி வடிவம் கொண்ட ஹெல்னே வளைவாகவும் உருவாகிறது. ஹெல்னே வளைவு என்பது மெல்லிய கீழிறங்கு தும்பையும் தடித்த மேலேறு தும்பையும் கொண்டதாகும். The ascending limb is the constitute as a highly coiled tubular region called a distal conjunctival tubule. Distal conjunctival tubule. மேலேறும் தும்பு அதிக சுருளமைப்பு கொண்ட சேய்மை சுருள் குழலாக தொடர்கிறது. சேய்மை சுருள் குழலாக தொடர்கிறது. ஃபோர்த் ஒன், தி அசெண்டிங் லிம்ப் கன்ஸ்டியூட் அஸ் எ ஹைலி காயில்டு டியூப்ளார் ரீஜியன் கால்டு த டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல். டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல். மேலேறும் தும்பு அதிக சுருளமைப்பு கொண்ட சேய்மை சுருள் நுண்குழலாக தொடர்கிறது. அதாவது டிஸ்டல் கன்யூட்டட் டிபியூல்ஸ். தென் த டிஸ்டல் கன்யூட்டட் டிபியூல்ஸ் மெனி நெப்ரான்ஸ் ஓப்பன் இன் டு த ஸ்டைட் டிபியூல்ஸ் கால்ட் அஸ் த கலெக்டிங் டக்ட். த இறுதியில் இக்குழல் சேகரிப்பு நாளத்தில் முடிவடைகிறது. சேகரிப்பு நாளத்தில் முடிவடைகிறது. திஸ் ஆர் ஆல் த ஃபைவ் பார்ட்ஸ் ஆஃப் த நெப்ரான். ஃபைவ் பார்ட்ஸ் ஆஃப் த நெப்ரான். இது நெப்ரானுடைய ஐந்து தனித்த பகுதிகள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மல்பீஜியன் கேப்சூல். The continuation of the Malpighian capsule is now proximal conjunctival tubule. Then the after Henle loop, distal conjunctival tubules, then collecting duct. அதாவது நெப்ரானினுடைய தனித்த ஐந்து பகுதிகள். முதலில் மல்பீஜியன் உறுப்பு, அதை தொடர்ந்து அண்மை சுருண்ட குழல், தென் அதற்கடுத்து ஹென்லே வளைவு, அதற்கடுத்து சேய்மை சுருண்ட குழல். சேய்மை சுருண்ட குழல்
சேகரிப்பு நாளத்தில் திறக்கிறது அல்லது முடிவடைகிறது. இது நெப்பானியங்களுடைய 5 தனித்த பகுதிகள் ஆகும். The collecting duct is the run through this the medullary premises in the regions of the pelvis. Regions of the pelvis. மெடிலரி பிரமிடுகள் மற்றும் பெல்விஸ் பகுதியின் வழியாக சேகரிப்பு நாளம், மேலும் பல சேகரிப்பு நாளங்களுடன் இணைந்து பேப்லரி நாளம் ஆகிறது. The collecting duct runs through this the medullary premises in the regions of the pelvis. The several collecting duct fuse the form of the papillary duct. Papillary duct. What is meant by papillary duct? 2-mark question. Several collecting duct fuse to form the papillary duct. அதாவது பல சேகரிப்பு நாளங்களுடன் இணைந்து papillary நாளமாகிறது. 2-mark question. That delivers the urine to the galleys which open into the renal pelvis. இறுதியாக இவை galleys பகுதியில் சிறுநீரை வெளிவிடுகிறது. Renal pelvis, galleys மற்றும் renal pelvis வெளிவிடுகிறது, சிறுநீரை விடுகிறது. Then the renal tubules, piece in the proximal conduit tubule and distal conduit tubules of the nephrons are situated in the cortical regions of the kidney. Proximal conduit tubules and distal conduit tubules of the nephron are situated in the cortical regions of the kidney. அதாவது சிறுநீரக நுண்குழல்களின் மேஜர் செகண்ட் மேஜர் பார்ட் ஆஃப் த நெப்ரான் இஸ் நவுன் அஸ் த ரீனல் டிபியூல்ஸ். ஃபர்ஸ்ட் மேஜர் பார்ட்டு பல்பிஜன் கேப்சூல், செகண்ட் மேஜர் பார்ட்டு ரீனல் டிபியூல்ஸ். இந்த ரீனல் டிபியூல்ஸ் த ப்ராக்சிமல் கன்யூட்டர் டிபியூல்ஸ் அண்ட் டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல்ஸ் ஆஃப் த நெப்ரான் ஆர் சுச்சுவேட்டட் இன் த கார்டிக்கல் கார்டிக்கல் ரீஜியன்ஸ் ஆஃப் த கிட்னி. அதாவது இரண்டாவது பெரும்பகுதியை, நெப்ரானின் இரண்டாவது பெரும்பகுதியான சிறுநீரக நுண்குழல்களின் அண்மை சுருண்ட குழல் பிசிடி மற்றும் சேய்மை சுருண்ட குழல் டிசிடி ஆகியவை சிறுநீரகத்தின் கார்டிக்கல் அதாவது சிறுநீரகத்தின் புறணி பகுதியில் காணப்படுகின்றன. அப்போ ப்ராக்சிமல் கன்யூட்டர் டிபுல் டிஸ்டல் கன்யூட்டர் டிபுல்ஸ் இஸ் சிச்சுவேட் த நெப்ரான் சிச்சுவேட்டட் இன் த கார்டிக்கல் ரீஜியன்ஸ் ஆஃப் த கிட்னி. அதாவது அண்மை சுருண்ட குழல் மற்றும் செய்மை சுருண்ட குழல் சிறுநீரகத்தின் புறணிப்பகுதியான கார்டிக்கல் பகுதியில் காணப்படுகிறது. வேரஸ் த லூப் ஆஃப் த ஹென்லி இன் த மெடுலரி ரீஜியன். அதே போன்று ஹெல்லியின் வளைவு சிறுநீரகத்தின் உட்பகுதியான மெடுலரி பகுதியில் காணப்படுகிறது. வேரஸ் த லூப் ஆஃப் த ஹென்லி லூப் இன் த இன்னர் ரீஜியன்ஸ் ஆஃப் த கிட்னி இஸ் நவுன் அஸ் த மெடுலரி ரீஜியன். அதே போன்று ஹென்லி வளைவு சிறுநீரகத்தின் உட்பகுதியான மெடுலரி பகுதியில் அமைந்துள்ளன. த மெஜாரிட்டி ஆஃப் த நெப்ரான் த லூப் ஆஃப் த ஹென்லி த டூ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் only very little into the medulla and is called as the cortical nephron. What is meant by cortical nephron? 2-mark question. பெரும்பாலான நெப்ரான்களில் ஹெல்லேயின் வளைவு குட்டையாகவும் அதன் மிகச்சிறிய பகுதி மட்டுமே மெடுலாவில் நீட்டிக்கொண்டிருக்கும். இதற்கு கார்டிக்கல் நெப்ரான் என்று பெயர். இம்பார்ட்டன்ட் 2-mark question. The some nephron have this the very long loop of the Henle that run deep into the medulla and are called as the juxta medullary nephron. அதே போன்று வேறு சில நெப்ரான்கள் மிக நீண்ட ஹெல்னேயின் வளைவு கொண்டதால் அவை மெடுலரி பகுதியில் ஆள் பகுதி வரை நீண்டு அமைந்துள்ளது. மெடுலரி பகுதியிலுடைய நெப்ரான் அதாவது சிறுநீரகத்தின் உட்பகுதியான மெடுலரி பகுதியில் ஆழ்ந்த பகுதி வரை நீண்டு அமைந்துள்ளது. இத்தகைய நெப்ரான்கள் ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான் அதாவது மெடுல்லா அருகு நெப்ரான் எனப்படுகிறது.
த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மென் பை கார்டிகல் நெப்ரான்? த கார்டிகல் நெப்ரான்ஸ் மீன் த மெஜாரிட்டி ஆஃப் த நெப்ரான், த லூப் ஆஃப் த ஹென்லி இஸ் த டூ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஒன்லி வெரி லிட்டில் இன் டு த மிடுலா அண்ட் ஆர் கால்டு கார்டிகல் நெப்ரான். கார்டிகல் நெப்ரான் என்றால் என்ன? பெரும்பாலான நெப்ரான்களின் ஹெல்னின் வளைவு குட்டையாகவும் அதன் மிகச்சிறிய பகுதி மெடுலாவில் நீட்டி கொண்டு இருக்கிறது. இதற்கு கார்டிகல் நெப்ரான் என்று பெயர். இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான். சம் நெப்ரான் ஹாவ் வெரி லாங் லீப் ஆஃப் ஹெல்லி தட் ஆர் ரன் டீப் இன்டு த மெடுலா ஆர் கால்டு த ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான். அதே போன்று ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான் என்றால் என்ன? வேறு சில நெப்ரான்கள் மிக நீண்ட ஹென்லி வளைவு கொண்டதால் அவை மெடுலரி பகுதியில் ஆள் பகுதி வரை நீண்டு அமைந்துள்ளது. இத்தகைய நெப்ரான்கள் ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மெடுலா அருகு நெப்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். கார்டிகல் நெப்ரான் அண்டு ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. த நெக்ஸ்ட் நவ் கம் டு திஸ் த டயக்ராம். This is the diagrammatic positions of cortical nephron. This is the juxtamedullary nephron. The Bowman capsule. This is the proximal conduit tubule. This is the distal conduit tubule. Henle loop of Henle collecting duct. அதாவது Bowman capsule, Bowman in கிண்ணம், அண்மை சுருண்ட குழல், ஹெல்லின் வளைவு, சேமை சுருண்ட குழல், சேகரிப்பும் குழல். இதில் ஹெல்லி வளைப்பு லூப் ஆஃப் ஹென்லி ஹாவ் த டூ ஷார்ட்ஸ் மிக குறுகியது காணப்படுகிறது, சிறிதாக காணப்படுகிறது. த ஹெல்லி வளைவு பகுதி மெடுலரி பகுதியில் சிறிய அளவில் காணப்படுகிறது. இது கார்டெக்ஸ் பகுதி, சிறுநீரகத்தின் மேற்பகுதி. இது மெடுலா பகுதி. இது சிறுநீரகத்தின் மேல் பகுதி கார்டெக்ஸ், சிறுநீரகத்தின் உள்பகுதி மெடுலா. அப்போ இந்த சிறுநீரக ஹென்லி வளைவு மெடுலர் ரீஜின் குறைவாக காணப்படுகிறது. ஏன்னா லூப் ஆஃப் ஹென்லி சிறிதாக காணப்படுகிறது. அதனால் இதற்கு கார்டெக்கில் நெப்ரான் என்று பெயர். கார்டிகல் நெப்ரான் அதாவது லூப் ஆஃப் ஹென்லி, ஹெல்லியின் வளைவு சிறிதாக காணப்படும். அதே போன்று மெடுலரி பகுதியில் சிறிய நீட்சியாக குறைவாக காணப்படுகிறது. இது கார்டிகல் நெப்ரான் எனப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெடுலரி நெப்ரான். மெடுலரி நெப்ரான்ங்கிறது இது பௌமான் கேப்சூல், பௌமான் கிண்ணம். இது ப்ராக்சிமல் டிபியூல், அண்மை சுருண்ட குழல். லூப் ஆஃப் ஹென்லி, ஹெல்லியின் வளைவு. டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல், சேமை சுருண்ட குழல். கலெக்டிங் டக்டு, கலெக்டிங் டக்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது கார்டெக்ஸ் கிட்னியோட கார்டெக்ஸ் ரீஜியன் வெளிப்பகுதி. இது கிட்னியோட மெடுலார் ரீஜியன், மெடுலரி ரீஜியன்ஸ் கிட்னியோட உட்பகுதி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹென்லி லூப் வந்து டூ எக்ஸ்டென்சிங், அதாவது அதிகமாக இருக்குது, லென்த் அதிகமாக இருக்குது. அதே போன்று மெடுலரி ரீஜியன்ஸ்லேயும் இதனுடைய லென்த்து இருக்குது, உள்ளார போயிருக்கு. மெடுலரி ரீஜியன்ஸினுடைய உட்பகுதியில் இந்த ஹென்லி லூப் உள்ளே போயிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான். ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான், த ஹென்லி லூப் கெட் இன்சைட் ஆஃப் த மெடுலரி ரீஜியன், டீப் ஆஃப் த மெடுலரி ரீஜியன். அப்போ இந்த ஹென்லி லூப் வந்து மெடுலரி ரீஜியன்ஸோட ஆழமான பகுதியில் உட் சென்றிருக்கு, நீளமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் மெடுலரி ரீஜியன்ஸில் ஆழமாகவும் உள்ளே சேர்ந்துருக்கு. டீப் இன்சைட் ஆஃப் த மெடுலரி ரீஜியன்ஸ், மெடுலரி ரீஜியன்ஸினுடைய உட்பகுதியில் சென்றிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ஜக்ஸ்டா மெடுலரி ரீஜியன், ஜக்ஸ்டா மெடுலரி ரீஜியன். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்சியேட் பிட்வீன் த கார்டிகல் மெடுலா அண்டு ஜக்ஸ்டா மெடுலரி ரீஜியன். So that is called as the cortical nephron and a juxtamedullary nephron. Cortical nephron and a juxtamedullary nephron. The based on the Henle loop having this the two nephron. One is having this the cortical nephron. Another one is the juxtamedullary nephron. The next one
The capillary bed of the nephrons. Next one is the capillary bed of nephron. Capillary bed of nephron. நெப்ரான்களின் இரத்த நுண்ணாள தொகுப்பு. நெப்ரான்களின் இரத்த நுண்ணாள தொகுப்பு. The first capillary bed of the nephron is the glomerulus and the other is the peritubular capillaries. Peritubular capillaries. அதாவது நெப்ரான்களின் இரு இரத்த நுண்ணாள தொகுப்புகள் உள்ளன. The when this the nephron having this the first capillary bed of this the nephron is the glomerulus and the other is the peritubular capillaries. So have this the nephron having the two capillary bed. The nephron having this the two capillary bed. The first one is having this the first capillary bed of the nephron is the glomerulus and another one of the capillary bed is known as the peritubular capillaries. Peritubular capillaries. So the nephron having this the two capillary bed. அதாவது நெப்ரான்களில் இரு இரத்த நாள நுண் தொகுப்புகள் உள்ளன. ஒன்று கிளாமரலஸிலும் மற்றொன்று நுண்குழல்களை சுற்றிலும் காணப்படுகின்றன. பெரிடியூபுலார்னா நுண்குழல்கள் சுற்றிலும் காணப்படுகின்றன. Then the glomerular capillaries, the bed is the different from the other capillary bed. Other capillary bed. அதாவது கிளாமரலஸில் உள்ள இரத்த நுண்ணாள தொகுப்பு மற்றதிலிருந்து வேறுபட்டதாகும். It is the supplied by the afferent and drained by this the efferent arterioles. ஏனெனில் இத்தொகுப்பு இரத்தத்தை எடுத்து செல்லும் பொழுது உட்செல் நுண்தமணி வழியாகும். அஃப்ரண்ட் ஆட்ரியோல்ஸ். வெளியேறும் போது வெளிசெல் நுண்தமணிகளாகவும் வெளியேறுகிறது. The glomerular capillaries, the glomerular capillary bed is different from the other capillaries bed. Other capillary bed. In that it is the supplied by the afferent artery, afferent and drained by the efferent arterioles. ஏனெனில் அதாவது கிளாமரலஸில் உள்ள இரத்த நாள தொகுப்பு மற்றதிலிருந்து வேறுபட்டதாகும். ஏனெனில் இத்தொகுப்பு இரத்தத்தை எடுத்து செல்லும் பொழுது உட்செல் நுண்தமணிகளாகவும் வெளியேறும் பொழுது வெளிசெல் நுண்தமணிகளாகவும் வெளியேறுகிறது. த எஃப்ரன் The efferent arteriole that come out the glomerulus form the fine capillary network around the renal tubule called as the peritubular capillaries. Peritubular capillaries. இந்த வெளிசெல் நுண்தமணிகள் கிளாமரலஸில் இருந்து வெளியேறிய பின் நுண்ணாளங்களாக பிரிந்து சிறுநீரக நுண்குழலை சூழ்ந்து காணப்படுகின்றன. இவை புற நுண் இரத்த நாளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பெரிடியூபுலார் கேப்லரிஸ். தட் இஸ் கால்ட் அஸ் த பெரிடியூபுலார் கேப்லரிஸ். வாட் இஸ் மன் பை பெரிடியூபுலார் கேப்லரிஸ்? டூ மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மன் பை பெரிடியூபுலார் கேப்லரிஸ்? The efferent arterioles that come out from the glomerulus form a fine capillary network around the renal tubule called peritubular capillaries. That is called as the peritubular capillaries. அதாவது இந்த வெளிசெல் நுண்தமணிகள் கிளாமரலஸிலிருந்து வெளியேறிய பின் நுண்ணாளங்களாக பிரிந்து சிறுநீரக நுண்ணாளங்களை சூழ்ந்து இவை புற நுண்ணாள இரத்த நாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புற நுண் இரத்த நாளங்கள் என்றால் என்ன? வெளிசெல் நுண்தமணிகள் கிளாமரலஸிலிருந்து வெளியேறிய பின் நுண்ணிய நாளங்களாக பிரிந்து சிறுநீரக நுண்கலர்களை சூழ்ந்து காணப்படுகின்றன. இதற்கு புற நுண் இரத்த நாளங்கள் என்று பெயர். பெரிடியூபுலார் கேப்லரிஸ். டூ மார்க் கொஸ்டின்.
The afferent antriole serving as the juxtamedullary nephron form the bundle of long straight vessels called as the vasa recta. What is meant by vasa recta? Another one of the 2-mark question. The afferent antriole serving the juxtamedullary nephron form a bundle of long straight the vessels called as the vasa recta and run parallel to the loop of Henle. And run parallel to the loop of Henle, that is called as the vasa recta. Vasa recta என்றால் என்ன? அதாவது juxtamedullary nephronகளில் மேற்கண்ட வெளிச்செல் நுண்தமணிகள் நீள்கற்றையாக Henle வளைவுக்கு இணையாக நீண்ட நாளத்தை உருவாக்குகிறது. இதற்கு vasa recta என்று பெயர். Vasa recta என்று பெயர். The efferent atrioles serving the juxtamedullary nephron form the bundle of long straight vessels called vasa recta and run parallel to the loop of Henle. Loop of Henle, that is called as the vasa recta. அதாவது வெளிச்செல் நுண்தமணிகள் நீள்கற்றையாக Henle வளைவுக்கு இணையாக நீண்ட நாளத்தை உருவாக்குகிறது. இதற்கு vasa recta என்று பெயர். Vasa recta என்று பெயர். Then the vasa recta absent or reduced in the cortical nephron. ஆனால் த கார்டிக்கல் நெப்ரான்களில் வாசா ரெக்டா காணப்படுவது இல்லை அல்லது எண்ணிக்கையில் குறைந்திருக்கும். எண்ணிக்கையில் குறைந்திருக்கும். ஸோ த வாசா ரெக்டா மெயின்லி சிச்சுவேட்டட் இன் த ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான். அப்போ பொதுவாக வாசா ரெக்டா என்பது ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களில் காணப்படுகிறது. பட் இது வந்து vasa recta absent or reduced in the cortical nephron. ஆனால் cortical nephronகளில் vasa recta காணப்படுவதில்லை அல்லது எண்ணிக்கையில் குறைந்து காணப்படுகிறது. எண்ணிக்கையில் குறைந்து காணப்படுகிறது. Now come to this the diagram. This is the blood vessels of the nephron. This is the blood vessels of the nephron. Blood vessels of the nephron. The blood vessels they majorly have this the blood capillary bed have the two. One is having this glomerulus. Another one is having this peritubular capillaries. Another one is having this peritubular capillaries. The two blood capillary bed. அதாவது சிறுநீரகத்தினுடைய நெப்ரானின் இரத்த நாள தொகுப்பு இரண்டு காணப்படுகிறது. ஒன்று கிளாமரலஸிலும் மற்றொன்று நுண்ணாளங்களை சுற்றிலும் காணப்படுகிறது. Capillary bed having this two blood capillaries bed. One is having this around the glomerulus. The blood capillaries around the first one is having this around the glomerulus. Second one is the peritubular capillaries. Peritubular capillaries. மற்றொன்று நுண்குழல்களை சுற்றிலும் காணப்படுகிறது. மற்றொன்று peritubular capillaries நுண்குழல்களை சுற்றிலும் காணப்படுகிறது. So have this the two capillary bed. இரண்டு இரத்த நாள தொகுப்புகள் காணப்படுகின்றன. இரத்த நாள தொகுப்புகள் காணப்படுகின்றன. The first one is the glomerulus. Glomerular bed. The glomerulus bed is having this the two. One is having this the afferent atriole, efferent atriole. When enter the Bowman capsule form the afferent atriole. When the release from this the Bowman capsule is known as the afferent atriole. Afferent atriole. அதாவது the glomerular இரத்த நாள தொகுப்பு என்பது Bowman கிள்ளத்திற்குள் செல்லும் பொழுது உட்செல்லும் தமனியாகவும்
வெளியேறும்போது வெளிசெல் தமனியாகவும் காணப்படுகிறது. வெளியேறும் தமனியாகவும் வெளிசெல் நுண்தமணிகளாகவும் காணப்படுகிறது. Then second one is having this peritubular capillaries. இந்த வெளிசெல் நுண்தமணி வெளியில் சென்று மற்ற நெப்ரானுடைய மற்ற பகுதிகளை சுற்றி காணப்படுகிறது. மீண்டும் நுண்ணாளங்களாக பிரிந்து வெளிசல் நுண்தமணி மீண்டும் நுண்ணாளங்களாக நுண் இரத்த நாளங்களாக பிரிந்து நெப்ரானுடைய மற்ற பகுதிகளில் அதாவது ப்ராக்சிமல் கன்யூட்டர் டிபுள் டிஸ்டல் கன்யூட்டர் டிபுள் ஹென்லி லூப்பு கலெக்டிங் டக் திஸ் ஆர் ஆல் த சரவுண்டட் பை த பெரிடியூபுலார் கேப்லரிஸ் ஃப்ரம் த அஃபரண்ட் ஆட்ரியோல் பிரான்ச்சிங் ஆஃப் த அஃபரண்ட் ஆட்ரியோல்ஸ். அதாவது வெளிசல் நுண்தமணிகள் மீண்டும் பிரிந்து அவை நுண்ணாளங்களாக புற நுண்ணாள இரத்தம் புற நுண்குழல் இரத்த நாளங்களாக மற்ற பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது. அதாவது அண்மை சுருண்ட குழல் செய்மை சுருண்ட குழல் ஹென்லி வளைவு சேகரிக்கும் பகுதி மற்ற பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது Then what is meant by vasa recta? This is the vasa recta. The vasa recta, the peritubular, the efferent atriole serving this the juxtamedullary nephron form the bundle of long straight vessels called vasa recta. And run parallel to the loop of Henle. அதாவது ஜக்ஸா மெடுலரி நெப்ரானில் மேற்கொண்ட வெளிசுழல் நுண்தமணிகள் நீள் கற்றையாக ஹென்லி வளைவுக்கு இணையாக இதுதான் ஹென்லி வளைவு. அப்போ ஹென்லி வளைவுக்கு இணையாக இரத்த நுண்ணாளங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன. ஹென்லி வளைவு இதுதான் ஹென்லி வளைவு. அதுக்கு இணையாக அஃப்ரண்ட் ஆட்ரியோல்ஸிலிருந்து வந்த வெளிசல் நுண்தமணி மீண்டும் பல பிரிவுகளாக பிரிந்து இந்த ஹெல்னி வளைவிற்கு இணையாக இரத்த நுண்ணாளங்கள் நீள்கற்றையாக ஹெல்னி வளைவுக்கு இணையாக நீண்ட நாளத்தை உருவாக்குகிறது. இதுதான் வாசா ரெக்டா. வாசா ரெக்டா என்று பெயர். அப்போ ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரானில் காணப்படுகிறது. அதே போன்று கார்டிக்கல் நெப்ரானில் த வாசா ரெக்டா ஆப்சன்ட் ஆர் த ரெடியூஸ் இன் த கார்டிக்கல் நெப்ரான். ஆனால் இது வந்து கார்டிக்கல் நெப்ரான்களில் வாசா ரெக்டா காணப்படுவது இல்லை. அப்படியே இருந்தாலும் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஏன்னா அதில் கார்டிக்கல் நெப்ரான்ஸில் டூ ஷார்ட்னிங் ஆஃப் த ஹென்லி லூப். அங்கே ஹென்லி லூப்பு பார்த்திங்கன்னா ஹென்லி வளைவு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அதில் காணப்படுவது வாசா ரெக்டா இஸ் த ஆப்சன்ட் ஆர் த இதை ரெடியூஸ். அதனால் பார்த்திங்கன்னா வாசா ரெக்டா கார்டிக்கல் நெப்ரான்களில் ஒன்று இருக்காது. அப்படியே இருந்தாலும் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். நவ் கோ டு த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்.
நெப்ரான்களின் அமைப்பு. ஒவ்வொரு இந்த நெப்ரான்கள் என்றால் என்ன? சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயலழகு நெப்ரான்கள் எனப்படுகிறது. இவை சிறுநீரகத்தின் உட்பகுதியில் கார்டெக்ஸ் என்னும் வெளிப்பகுதிக்கும் மிடுலா என்ற உட்பகுதிக்கும் இடையில் மில்லியன் கணக்கான நெப்ரான்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு சிறுநீரகமும் சிக்கலான குழல்களை கொண்ட 1 மில்லியன் நெப்ரான்களால் ஆனது. நெப்ரான்கள் தான் சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும். ஒவ்வொரு நெப்ரான்களின் வடியும் 2 பெரும்பகுதி காணப்படுகிறது. அவற்றில் வடிகட்டும் பகுதியான ரீனல் கார்பசல்ஸ் அல்லது மல்பீஜியன் உறுப்பு என்றும் மற்றொரு பகுதியான சிறுநீரக நுண்குழல் என 2 பகுதிகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த நெப்ரான்கள் 5 தனித்த பகுதிகளாக காணப்படுகிறது. அவை மேலும் நெப்ரான் அணிந்த 5 தனித்த பகுதிகள் காணப்படுகிறது. நெப்ரானின் அமைப்பு, இது உள்ள இரத்தத்தினுடைய சுருண்ட நுண்குழல், நுண்ணிய நுண்குழல் வந்து கிளாமரல்ஸ் எனப்படுகிறது. அதனுடைய மேற்பகுதி ஒரு கிண்ணம் போன்ற அமைப்பு, மேற்பகுதி பௌமேன் கிண்ணம் எனப்படுகிறது. இவை இரண்டும் சேர்ந்து மல்பீஜியன் உறுப்பு, அதாவது கிளாமரலஸும் இரத்த நுண்ணால தொகுப்பு, சுருண்ட நுண்ணால தொகுப்பு கிளாமரலஸும் அதற்கு மேற்பகுதியில் உள்ள பௌமேன் கிண்ணமும் இரண்டும் சேர்ந்த தொகுப்பு மல்பீஜியன் உறுப்பு எனப்படுகிறது. இது நெப்ரானுடைய முதல் பகுதி, மல்பீஜியன் உறுப்பு. இரண்டாவது பகுதி அண்மை சுருண்ட குழல். மூன்றாவது பகுதி கெஹென்லே வளைவு. நான்காவது பகுதி சேய்மை சுருண்ட குழல். ஐந்தாவது பகுதி சேகரிப்பு நாளம். எனவே நெப்ரான் 2 பெரும் பிரிவுகளாகவும் 5 தனித்த பிரிவுகளாகவும் காணப்படுகிறது. இரண்டு பெரும் பிரிவு ரீனல் கார்பசல் மற்றும் மல்பீஜியன் உறுப்பு, ரீனல் கார்பசல் அல்லது மல்பீஜியன் உறுப்பு ஒன்று, மற்றொன்று சிறுநீரக நுண்குழல். இது 2 பெரும்பகுதி. அது தனித்த பகுதின்னு பார்த்தோம்னா மல்பீஜியன் உறுப்பு, அண்மை சுருண்ட குழல், ஹெல்லின் வளைவு, சேய்மை சுருண்ட குழல், சேகரிக்கும் குழல் என்று 5 தனித்த பகுதிகள் காணப்படுகின்றன. இந்த சிறுநீரக நுண்ணால சேகரிப்பு, சிறுநீரக நுண்குழல் சேகரிப்பு நாளம் என்னும் நீண்ட குழலில் திறக்கிறது. சிறுநீரக நுண்குழல் இரட்டை சுவர் வடிவம், இரட்டை சுவருடைய கிண்ண வடிவிலான பௌமான் கிண்ணம் என்னும் அமைப்பில் தொடங்குகிறது. பௌமான் கிண்ணத்தினுள் இரத்த நுண்ணாளங்களாகிய கிளாமரலஸ் காணப்படுகிறது. இதுதான் கிளாமரலஸ், இரத்த நுண்ணாளங்கள் கொண்ட கிளாமரலஸ். அதுக்கு மேலே வந்து கிண்ணம் வடிவு தான் என்ன இருக்கு சொல்கிறோம், பௌமான் கிண்ணம். இதான் என்னதுப்பா, பௌமான் கிண்ணம். இது மேக்குலா டென்சா, இது துகள் செல்கள். இது பார்த்தீங்கன்னா உட்செல் தமணி, நெப்ரானுக்குள்ளே செல்லக்கூடிய உட்செல் தமணி. இது சுருண்ட பிறகு வெளியேறக்கூடியது தான் வெளிசெல் தமணி, வெளிசெல் நுண் தமணி எனப்படுகிறது. இது சிறுநீரக நுண்குழலுக்கு வடிதிரவத்தை அனுப்பு பௌமான் கிண்ணம் மற்றும் கிளாமரல்ஸ் ஆகிய சேர்ந்த அமைப்பே ரீனல் கார்பசல் எனப்படுகிறது, அல்லது மல்பீஜியன் உறுப்பு எனப்படுகிறது. பௌமான் கிண்ணமும் கிளாமரல்ஸும் சேர்ந்த அமைப்பு தான் ரீனல் கார்பசல் அல்லது மல்பீஜியன் உறுப்பு எனப்படுகிறது. கிளாமரல்ஸின் உள்ள எண்டோத்தீலியல் திசுவில் நிறைந்த நுண்துளைகள் காணப்படுகின்றன. இவதற்கு நுண்துளைகள் அல்லது ஃபெனஸ்டே உள்ளன. இது 2 மார்க் கொஸ்டின். கிளாமரலஸின் புற அடுக்கு எளிமையான தட்டை செல்களால் ஆக்கப்பட்ட பெரைட்டல் அடுக்காகும். பெரைட்டல் அடுக்கு ஆகும்.
உள்ளடுக்கு போடோசைட்டுகள் என்னும் எபித்தீலியல் செல்களால் ஆனது. அதே போன்று அதனுடைய உள்ளடுக்கு, கிளாமரல்ஸின் உள்ளடுக்கு போடோசைட்டுகள் எனப்படும் எபித்தீலியல் செல்களால் ஆனது. போடோசைட்டுகள் எனப்படும் இந்த அது கிளாமரலஸின் புற அடுக்கு எளிய தட்டையான செல்களால் ஆக்கப்பட்டுள்ள பெரைட்டல் அடுக்காகும். அதே போன்று அதனுடைய உள்ளடுக்கு போடோசைட்டுகள் என்னும் எபித்தீலியல் செல்களால் ஆனது. இந்த போடோசைட்டுகள் பாத வடிவ நீட்சிகளில் முடிவடைகின்றன. இந்நீட்சிகள் கிளாமரலஸின் அடிப்படை சவ்வில் ஒட்டிக்கொண்டுள்ளன. இந்நீட்சிகளுக்கு இடையே உள்ள திறப்புகளுக்கு வடிப்பிளவுகள் என்று பெயர். 2 மார்க் கொஸ்டின். சிறுநீரக நுண்குழல் பௌமானின் கிண்ணத்திற்கு பிறகு அண்மை சுருண்ட குழல், இரண்டாவது தனித்த பகுதி அண்மை சுருண்ட குழலாகவும், பிறகு கொண்டை ஊசி வளைவு, கொண்டை ஊசி வடிவம் கொண்ட ஹென்லே வளைவு 3வது பகுதி. ஹென்லே வளைவு என்பது மெல்லிய கீழறுங்கு துன்பையும் தடித்த மேலேறும் துன்பையும் கொண்டதாகும். மேலேறும் தும்பு அதிக சுருளமைப்பு கொண்ட சேமை சுருள் நுண்குழலாகவும், இது 4வது பகுதி, 4வது தனித்த பகுதி. இறுதியில் இக்குழல் சேகரிப்பு நாளத்தில் முடிவடைகிறது, இது 5வது தனித்த பகுதி. அப்போ நெப்ரான் வந்து 5 தனித்த பகுதிகளில் ஐந்து தனித்த பகுதி காணப்படுகிறது. அடுத்து மெடுலரி பிரமிடுகள் மற்றும் பெல்விஸ் பகுதிகளில் வழியாக செல்லும் சேகரிப்பு நாளம் மேலும் பல சேகரிப்பு நாளங்களுடன் இணைந்து பேப்புலரி நாளம் ஆகிறது. பேப்புலரி நாளம் என்றால் என்ன? அது சேகரிப்பு நாளம் பல சேகரிப்பு நாளங்களுடன் இணைந்து பேப்புலரி நாளமாகிறது. மெடுலரி பிரமிடுகள் மற்றும் பெல்விஸ் பகுதிகளில் வழியாக செல்லும் சேகரிப்பு நாளம் மேலும் பல சேகரிப்பு நாளங்களுடன் இணைந்து பேப்புலரி நாளமாகிறது. பேப்புலரி நாளம் கேலிசிஸ் பகுதியில் சிறுநீரை விடுவிக்கிறது. சிறுநீரக நுண்குழல்களின் அண்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல் ஆகியவை சிறுநீரகத்தின் கார்டிகல் புறணி பகுதியிலும் ஹெல்னேவின் வளைவு மெடுலா பகுதியிலும் அமைந்துள்ளன. அடுத்து பெரும்பாலான நெப்ரான்களின் ஹெல்னேயின் வளைவு குட்டையாகவும் அதன் மிக சிறிய பகுதி மட்டுமே மெடுலாவில் நீண்டும் இருக்கிறது. இதற்கு கார்டிகல் நெப்ரான்கள் என்று பெயர். வேறு சில நெப்ரான்கள் மிக நீண்ட ஹெல்னேயின் வளைவு கொண்டுள்ளதால் அவை மெடுலரி நெப்ரான்கள். மெடுலரி பகுதியின் ஆள் பகுதி வரை நீண்டு அமைந்துள்ளது. இத்தகைய நெப்ரான்கள் ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்கள் அல்லது மெடுலா அருகு நெப்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இதுதான் கார்டிகல் நெப்ரான்கள், ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்டிகல் நெப்ரான், இது பௌமான் கிண்ணம், அண்மை சுருள் குழல், சுருள் நுண்குழல், ஹெல்னே வளைவு, சேகரிக்கும் சேய்மை சுருள் நுண்குழல், சேகரிக்கும் நுண்குழல். இது சிறுநீரகத்தினுடைய வெளிப்பகுதி கார்டெக்ஸ். இது சிறுநீரகத்தின் உட்பகுதி மெடுலா. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஹெல்னேயின் வளைவு சிறியதாக காணப்படுகிறது. ஹெல்னேயின் வளைவு சிறியதாக காணப்படுகிறது. பெரும்பாலான நெப்ரான்களின் ஹெல்னேயின் வளைவு குட்டையாகவும் அதனுடைய மிகச்சிறிய பகுதி மெடுலாவில் நீண்டு காணப்படுகிறது. அப்போ ஹெல்னேயின் வளைவு குட்டையாகவும் காணப்படுகிறது, அப்படியே இருந்தாலும் அதனுடைய மிக சிறிய பகுதி தான் எங்கே இருக்குது? மெடுலா பகுதியில் காணப்படுகிறது. சிறுநீரகத்தின் மெடுலா பகுதியில் காணப்படுகிறது. அதனால் இதற்கு கார்டிகல் நெப்ரான்கள் எனப்படுகின்றன. இது வந்து ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்.
ரெண்டாவது ஜக்ஸ்டா மிடிலரி நெப்ரான். இதனுடைய ஹென்லேயின் வளைவு நீளமாக காணப்படுகிறது, அதே போன்று மிடிலா பகுதியில் ஆழமாகவும் காணப்படுகிறது, உள்ளே சென்று ஆழமாகவும் காணப்படுகிறது. அதனால் இதற்கு வந்து ஜக்ஸ்டா மிடிலரி நெப்ரான், ஜக்ஸ்டா மிடிலரி நெப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப நெப்ரான்கள் ரெண்டு, ஒன்று ஜக்ஸ்டா கார்டிகல் மெடிலரி நெப்ரான், இன்னொன்று ஜக்ஸ்டா மெடிலரி நெப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நெப்ரான்கள், நெப்ரான்களின் இரத்த நுண்ணாள தொகுப்பு, நெப்ரான்களின் இரத்த நுண்ணாள தொகுப்பு. நெப்ரான்களின் இரு இரத்த நுண்ணாள தொகுப்புகள் உள்ளன, ஒன்று கிளாமருலஸிலும் மற்றொன்று நுண்குழல்களை சுற்றிலும் அமைந்துள்ளன, நுண்குழல்களை சுற்றிலும் அமைந்துள்ளன. நெப்ரான்களின் இரத்த நுண்ணாள தொகுப்பு இரண்டு காணப்படுகின்றன, ஒன்று கிளாமருலஸை சுற்றிலும் மற்றொன்று மற்ற நெப்ரான்களின் மற்ற பகுதிகளிலும் காணப்படுகிறது. எனவே இரண்டு இரத்த நாள தொகுப்புகள் காணப்படுகின்றன, இரண்டு இரத்த நாள தொகுப்புகள் காணப்படுகின்றன. நெப்ரான்களில் இரு இரத்த நாள தொகுப்புகள் உள்ளன, ஒன்று கிளாமருலஸிலும் மற்றொன்று மற்றொன்று நுண்கழல்களை சுற்றிலும் அமைந்துள்ளன. கிளாமருலஸில் உள்ள இரத்த நாள தொகுப்பு மற்றதிலிருந்து வேறுபட்டதாகும், கிளாமருலஸில் இருக்கக்கூடிய இரத்த நாள தொகுப்பு மற்றதிலிருந்து வேறுபட்டதாகும். ஏனெனில் இத்தொகுப்பு இரத்த நாளத்தை எடுத்து செல்லும்போது உட்செல் தமனியாகவும் வெளியேறும்போது வெளிசெல் தமனியாகவும் வெளியேறுகிறது. அப்போ கிளாமருலஸில் இருக்கக்கூடிய இரத்த நாள தொகுப்பு உள்ள செல்றப்ப உட்செல் தமனியாகவும், கிளாமருலஸுக்குள்ளே செல்றப்ப உட்செல் நுண்தமனியாகவும் வெளியேறப்ப வெளிசெல் நுண்தமனியாகவும் காணப்படுகிறது, வெளிசெல் நுண்தமனியாகவும் காணப்படுகிறது. அதன் பிறகு வெளிசெல் நுண்தமனியானது நெப்ரானுடைய வெளிசெல் நுண்தமனியானது மீண்டும் பல கிளைகளாக பிரிந்து நெப்ரானின் மற்ற பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது, இவை புற நுண் இரத்த நாளங்கள் எனப்படுகிறது. இதுக்கு தான் என்னது, புற நுண் இரத்த நாளங்கள் எனப்படுகிறது. அதாவது இந்த வெளிசெல் நுண்தமணிகள் கிளாமருலஸிலிருந்து வெளியேறிய பின் நுண்ணாளங்களாக பிரிந்து சிறுநீரக நுண்குழல்களை சூழ்ந்து காணப்படுகின்றன. இதற்கு புற நுண் குழல் இரத்த நாளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பெரிடியூபுலார் கேப்லரிஸ் புற நுண் இரத்த நாள தொகுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. த ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களில் மேற்கண்ட வெளிசெல் நுண்தமனிகள் நீள்கற்றையாக ஹென்லே வளைவுக்கு இணையாக நாளத்தை உருவாக்குகின்றன. இதற்கு வாசாரெக்டா என்று பெயர், வாசாரெக்டா என்று பெயர். அதே போன்று இவற்றில் வெளிசெல் நுண்தமனிகள் மீண்டும் பல நுண்தமனிகளாக பிரிந்து ஹென்லே வளைவுக்கு இணையாக இரத்த நுண்ணாளங்கள் காணப்படுகின்றன. ஹென்லே வளைவை சூழ்ந்து அதற்கு ஹென்லே வளைவுக்கு இணையாக ஹென்லே வளைவுக்கு வெளிப்பகுதியில் இரத்த நுண்ணாளங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன. இதற்கு வாசாரெக்டா என்று பெயர். முக்கியமாக இவை ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களில் காணப்படுகின்றன. என ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களில் ஹென்லே வளைவு அதிகமாக காணப்படுவதால் இவற்றில் வெளிசெல் நுண்தமணி மீண்டும் பிரிந்து ஹென்லே வளைவு பகுதியின் வெளிப்பகுதியில் அதற்கு இணையாக சூழ்ந்து காணப்படுகின்றன. இதற்கு வாசாரெக்டா என்று பெயர், வாசாரெக்டா என்று பெயர். ஆனால் கார்டிகல் நெப்ரானில் வாசாரெக்டா காணப்படுவதில்லை அல்லது எண்ணிக்கை குறைந்து காணப்படுகிறது. ஆனால் கார்டிகல் நெப்ரானில் அங்கு ஹென்லி வளைவு மிக குறைவாக காணப்படும். அதனால் அங்கே வாசாரெக்டா காணப்படுவதில்லை. அப்படியே இருந்தாலும் எண்ணிக்கையில் குறைவாக காணப்படுகிறது. அப்போ வாசாரெக்டா என்பது பொதுவாக ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரானில் காணப்படுகிறது.
அதே வந்து கார்டிகல் த ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களில் வாசரெக்டா காணப்படுகிறது. கார்டிகல் நெப்ரான்களில் வாசரெக்டா காணப்படுவதில்லை அல்லது எண்ணிக்கையில் குறைந்திருக்கும், ஏனெனில் இவற்றில் கென்னே வளைவு மிக குறைவாக காணப்படுகிறது, அதனுடைய நீளம் குறைவாக காணப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். So this class have finished. The next class we can go to the next topic. Thank you.